Hi viewers, இன்னைக்கு நம்ம பப்பி பைட்டிங் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நான் சொல்லிக்கிறேன், பப்பி பைட்டிங் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண தான் முடியும், ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு 2 மந்த்ஸ்லேருந்து 8 மந்த்ஸ் வரைக்கும் ஒரு பப்பி எப்படியாச்சும் நம்ம எப்போவுமே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, அந்த பார்க்காத ஒரு டைமில் போய் எங்கேயாச்சும் கடிச்சிருவான், கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பப்பி வாங்குங்க. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நாங்கள் அதை எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் டெமோ பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏதாச்சும் ஒரு டாய் கொடுத்துட்டு கடிக்க வச்சுட்டு எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் நடக்குமான்னு தெரியல, பிகாஸ் என்னோடய பப்பி ஆல்ரெடி, அது பப்பி இல்லை ஆக்சுவலி, என்னோடது வந்து 2.5 இயர் ஓல்டு டாக். அவனுக்கு வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டு, அவன் எதுவும் கடிக்க மாட்டான், அவனோட டாய்ஸ் எதுவும் அது மட்டும்தான் கடிப்பான். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சால் அப்படியே அந்த வீடியோ போடுறேன். ஸோ அது முடியல அப்படின்னா எப்படி இதை நாங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னும் நான் அந்த வீடியோக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ முதலே நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பைட்டிங் எப்படி வருது அப்படின்னா, ஒன்று நம்ம ஹியூமன்ஸுக்கு இருக்கிற மாதிரி அந்த பல்லில் சின்னதாக ஒரு வலி வரும்ல, புதுசாக பல் வரும்போது. ஸோ அந்த விஷயத்தினால தான் அவங்க மெயினாக கடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்கள சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போய் எல்லா இடத்துலையும் மூந்து பார்ப்பாங்க, ரெண்டு கடிப்பாங்க. அந்த வீடியோ நான் இப்போ போடுறேன், பாருங்க. கடிக்க Good boy. ஸோ நான் நினச்ச மாதிரி தான், அவன் அவனோட டாய் மட்டும்தான் கடிக்கிறான், மீதி எதையும் கடிக்கல. ஸோ அப்படி தான் நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி நாங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா, நான் இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா லாக்டவுன் டைமில் தான் அவனை வாங்கினோம். ஸோ அந்த டைமில் எப்படின்னா, அவன் கூட தான் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, நான் படிச்சுட்டு இருந்தேன், நான் வீட்டிலே தான் இருந்தேன், ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருந்துச்சு. ஸோ குக்கிங் முடிச்சுட்டு எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ், அதுக்கு மேலே நிற்க மாட்டான். ஸோ அந்த டைம் மொத்தமாகவே அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் அதுவே பண்ணுங்கள், டெய்லி 15 மினிட்ஸ் மார்னிங் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வேர்டை வந்து அதோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அவன் எதையும் பண்ணல, அந்த சவுண்டுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறான். ஸோ அந்த சவுண்டு வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணலைன்னா ஒரு 5 நாள் 10 நாள்லாம் மறந்தே போயிடுவான். ஸோ அதனால் ட்ரைனிங்க்கு நடுவில் வந்து நீங்கள் கேப்பே விடாதீங்க, டெய்லி பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஐயோ டெய்லி இது பண்ணணுமே அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்து அது எப்படின்னா, நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கும் அது வந்து ஃபன்னாக இருக்கும், அவனுக்கும் அது பிடிச்சிருக்கும், உங்களுக்கு நடுவில் ஒரு பாண்ட் நல்லாவே க்ரியேட் ஆகும். ஸோ அது இப்போவும் நான் சொல்கிறேன், நான் அந்த ட்ரைனிங் கொடுத்தது நான் தான், அதனால தான் இப்போவும் ஏன் கூட அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்ட் எப்போவுமே இருக்கும். நான் சொன்ன அவன் அதை அப்போவே கேட்டுருவான். ஸோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த 8 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கிற டைம் வந்து ரொம்ப ப்ரெஷஸான டைம், என்ன கற்றுக்கணுமோ அந்த ஏஜில் தான் கற்றுப்பான். எனக்கு தெரியும் வீடியோ ரொம்ப லெங்க்தியாக போகுது, ஆனால் ட்ரைனிங் பற்றி பேசுகிறேன்ல, இது நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், வீடியோவில் நான் மலையாளம் பேசியிருப்பேன், அவனுக்கு அந்த லாங்குவேஜ் தான் தெரியும், அதை கண்டுக்காதீங்க, அப்போவே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ரிவார்டிங் வேர்ட்ஸ் தான் கற்றுக் கொடுக்கணும். அதாவது குட் பாய், இல்லைன்னா நீங்கள் தமிழில் பேசுகிறீங்கன்னா அப்படி, மலையாளத்தில் பேசுகிறீங்கன்னா அப்படி, எந்த லாங்குவேஜ் நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த லாங்குவேஜில் என்ன ரிவார்டிங் வேர்ட் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை சொல்லுங்கள். அப்புறம் பேசிக்கான வேர்ட்ஸ், சிட், ஸ்டே, நோ, எஸ்,
இதெல்லாம் வந்து பேசிக்கான வேர்ட்ஸ். எல்லா ட்ரைனிங்குமே இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக் கொடுங்க. ஸோ நாங்கள் முதல்ல சொல்லி கொடுத்த வேர்ட்ஸ் இது தான். அதுவே வந்து ஒரு 2 weeks, 3 weeks ஆச்சு அவன் கற்றுக்கிறதுக்கு. சிட் சொல்லும்போது மெதுவாக உட்கார வச்சுட்டு குட் பாய் சொல்லணும். ஸோ இதில் மெயினாக ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது என்னென்னா ட்ரீட். நீங்கள் ஒரு ட்ரீட் எடுத்து வச்சுக்கோங்க, என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருங்க. ஸோ கிராஜுவலி குட் பாய்னா அது ஒரு நல்ல விஷயம்னு கற்றுப்பான். அப்புறம் ட்ரீட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இது ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ட்ரைனிங்கே முடிச்சிடலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பேசிக்கான ஒபீடியன்ஸ் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஷேக் ஹேண்ட் அண்ட் ஹைஃபை மட்டும் சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் நிறைய ட்ரிக்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னாலும் இதுதான் பேசிக் வேர்ட்ஸ். எஸ், நோ, குட் பாய், ஸ்டே, செட், இவ்வளோ இருந்தால் போதும். எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இவனை கூப்பிடுற ஒரு நிமிஷம் இருக்கும்ல, அவன் பேர் கூப்பிடும்போது இல்லைனா ஒரு எஸ் ஏதாச்சும் நீங்கள் ஒரு வேர்ட் சொல்லும்போது அந்த சவுண்டுக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுற அந்த 1 second தான் நம்மளை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அவன்கிட்ட நோ நோ அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த நோ இந்த சவுண்டுக்கு வந்து அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அந்த 1 second நீங்கள் ட்ரீட்டை கொடுத்துட்டு குட் பாய் அப்படின்னு சொல்லணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு டாய் அவன் முன்னாடி வச்சு கொடுப்போம். அவன் அதை கடிப்பான், ஆப்வியஸ்லி கடிப்பான். அவன் வேலை அது மட்டுமா தான் இருந்துச்சு. கடித்த உடனே நோ முத்துமணி அப்படின்னு சொன்ன உடனே அவன் விட்டுருவான், குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டு கொடுப்போம். ஸோ அந்த நோ சொல்லும்போது அதோட மீனிங் வந்து அவன் கிராஜுவலி தான் கற்றுப்பான். அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த 1 second தான் நம்மளோட சக்ஸஸ் பாயிண்ட்னு சொல்கிறது. அது நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ரைனிங்னாலே இப்படி தான் பண்ணணும். நீங்கள் இதுக்காக ஒரு ட்ரெயினர்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் மோஸ்ட்லி இதுதான் பண்ணுவாங்க. அவங்க வந்து நிறைய டாக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுவாங்க, நம்மளை விட கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுவாங்க. பட் இதுதான் பேசிக் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்னொரு விஷயம், மெயினான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த ட்ரைனிங் செக்ஷனில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கட்டும் நீங்கள் எதுக்கு ஒரு டாக் வாங்குறீங்கன்னு மறந்து போகாதீங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு வேணும் இல்லைனா ஒரு கம்பானியன் வேணும் அப்படின்னா ஒரு டாகை வாங்குறீங்க. நீங்கள் அடியெல்லாம் கொடுத்து டார்ச்சர் பண்ணி ஒன்று கற்றுக்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட ஒரு பயம்தான் இருக்கும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஓ என்ன அடி கொடுத்தா என்ன, அவன் நல்லா கற்றுக்கிட்டானே பாருங்கள் எப்படி பண்ணுறான்னு பாருங்கன்னு. நீங்கள் போ மறக்கக்கூடாது, உங்கள் மேலே இருக்கிற பயத்தினால தான் அவன் கற்றுக்கிட்டானே தவிர உங்கள் மேலே இருக்கிற பாசத்தினால இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. நான் ரீசெண்டாக ஒரு வீட்டில் பார்த்தேன், அவங்க டாக் வந்து வீட்டுக்கு வெளியில் நிற்குது, அதை வந்து காட்டிட்டு சொல்கிறாங்க, ரொம்ப பெருமையாக வேறு சொன்னாங்க, பாருங்கள் எப்படி அடி கொடுத்து பயம் கொடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள், எப்படி வெளியிலே நிற்பான், நான் சொல்கிறது அப்படியே கேட்பான் அப்படின்னு சொன்னாங்க. பயத்தினாலவே வந்து அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். அது வந்து பொண்ணுன்னு நினைக்கிறேன் கேட்டுட்டு இருந்தான், அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அவன் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி தான், அது மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைய வந்து நீங்கள் அடித்தா கூட அப்புறமா போய் சொல்லிக்கலாம், இதனால தான்டா அடித்தேன் அப்படின்னு. அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு 1/6th sense இருக்குது. நம்ம டாகுக்கு அவ்வளோவெல்லாம் இல்லை. எல்லாம் பாசத்தை வச்சு முன்னாடி வச்சு நீங்கள் சொல்லி கொடுங்க, எல்லாத்தையும் கற்றுப்பான். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய்.